ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் செட்டிநாடு. நான் மணிமேகலை பெரியராஜா. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயிலே இல்லாத ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 6 மாத குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற சூப்பரான ஒரு கீரை ரெசிபி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் ஒரு கட்டு முளக்கீரையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கீரை எல்லாமே சேர்த்த உடனே வரமிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பாதி வெங்காயத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 6 மாத குழந்தைகளுக்கு ஊட்டுற மாதிரி இருந்தால் நம்ம ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரை நல்லா வதங்கி சுருண்டு வரணும், அது வரைக்கும் நான் வதக்கிக்க போகிறேன். இப்போ கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு, அதனால் அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா தெளிச்சிக்கலாம். தெளிச்சிட்டு ஓப்பன்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றி கீரை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக கீரை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய பூண்டு பல் எடுத்து நச்சு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சு கீரை மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கீரை முழுசாக இல்லாமல் நல்லா அரைச்சபடி இருந்ததுன்னா சாப்பிட்டுவாங்க ஈஸியாக. அதனால் இதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் 1-2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கீரையை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப அரைச்சிட வேணாம், இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த கீரை மசியல் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஆயிலே சேர்க்கலை அப்படிங்கிறதுனால டயட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி கீரையை செஞ்சு அதையே சாப்பாடாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.